நாம் எதையுமே பின்பற்றக்கூடாது அவ்வாறு செய்தால் நாமே குருட்டு வழிகாட்டிகளாய் மாறிடுவோம் எனவே நல் வழிகாட்டிகளாய் இருப்போம் நல்லவராய் வாழ்வோம் என்று நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி இது போன்ற உங்களின் உணர்வு பூர்வமான வார்த்தைகளை கடிதங்கள் வழியாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி தான் வந்ததும் தந்ததும் இன்று நிகழ்ச்சியில் உங்கள் கடித கருத்துக்களுக்கு பதிலளிக்க வந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயலாக்க அலுவலர் அருள் தந்தை முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் வணக்கம் ஃபாதர் வணக்கம் முக்கள் நல்லா இருக்கேம்மா நான் நலமா இருக்கேன் நீங்க எப்படி ஃபாதர் இருக்கீங்க சந்தோஷமா இருக்கேன் நலமா இருக்கேன் கண்டிப்பா இறை மக்களும் ரொம்ப வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னிக்கி காலையில வந்து லைவ்வா யூடியூப்ல நம்ம கூட அதாவது மாதா தொலைக்காட்சியின் பணிகளிலிருந்து விடைபெற்ற மூன்று நபர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இதயபூர்வமான உறவுகள் அப்படின்னு சொன்னால் அது தகும் ஃபாதர் ஸோ அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவாக பார்த்துட்டு அந்தந்த செகண்ட்ஸே வந்து கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க கண்டாட்ஸ் பண்ணி அவங்கள மிஸ் பண்ணுறோம் அவங்களுடைய அந்த பணி வந்து இன்னும் வந்து சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரும்புக்களை பற்றி சொல்லுங்கள் ஃபாதர் அவங்களுடைய பணி ஆக்சுவலாக வந்து நம்ம டைரக்ட் இதில் நம்ம லைவ் பண்ணல நமக்கு மாதா டிவியோடைய யூடியூப்லேயே வந்து லைவ் மாதா டிவி சொல்லிட்டு யூடியூப்ல ஒன்று வச்சுருக்கோம் ஸோ ஒரு சில முக்கியமான தவிர்க்க முடியாத திருப்பலிகள் மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் அதில் இப்போ சமீபத்தில் அதை உருவாக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ ஃபாதர் அட அருளானந்த மார்க்கட்டு மதுரையிலருந்து அதே மாதிரி ஃபாதர் ததையு கோயம்புத்தூர் வெஸ்ட் ஜோன் அவர் வந்து சென்ட்ரல் ஜோன் அப்புறம் நம்ம சிஸ்டர் டைசி சௌரி டைசி உண்மையிலே அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப உளப்பூர்வமாகவே இது இது கான்ட்ரிபியூட்டர்னால் வந்து தி கேவ் தம் செல்ஸ் முழுசாக எந்த ஒரு இது இல்லாமல் அவருடைய ஏன்னா ததையுடைய நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும் நம்ம அறம்சை அதே மாதிரி போஸ்ட் பாக்ஸு அது முதல்ல வந்து மாதாவின் மணிகள் நற்செய்தி மலர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக போயிட்டுருக்கு இப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சைடும் ஃபார் அதனால் அந்த புத்தகம் பேசுகிறது இந்த இளமை இனிமையறை வார்த்தை இது மாதிரி அவரும் நிறைய நிகழ்ச்சிகள் அந்த வளர்ச்சி பணிகள் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக நிறையா பண்ணி செஞ்சுருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க மறை மாவட்டத்தில் பங்குத்தலங்களில் பங்கு தந்தையர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஏன்னா அவங்கள நினச்சி பார்க்கையில இந்த தொடக்க காலத்தில் நம்முடைய துன்பங்கள் அவ்வளவும் வந்து ஏற்று என்ன செஞ்சவங்க பொதுவாக எங்களே மாதிரி தந்தையர்கள் ச துறவர் எடுத்தாருக்கு வந்து ஒரு எந்த இடமும் நிரந்தரம் கிடையாது கண்டிப்பாக நானும் ஒரு நாள் இங்கேருந்து நம்ம ஃபாதர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாங்கள் போக வேண்டியதாக இருக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் நாங்கள் மாறிக்கொண்டே இருப்போம் இதை இது தவிர்க்க முடியாத ஒரு காரியம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு இடையே நமக்கு ஏற்பட்ட அந்த உறவு அன்பு இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரோடு அவர்கள் உருவாக்கி கொண்ட அந்த உறவும் நட்பும் எப்பொழுதுமே அதை நிலைத்து நிற்கும் அதை குறித்து பேசப்படும் அவர்களும் பேசப்படுவார்கள் அவர்களுக்காக எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க எங்கே இருந்தாலும் அவர்களுடைய பணி இன்னும் சிறப்பாக நடக்கணும் மக்களுக்கும் கடவுளுக்கும் உகந்த பணிகளாக இருக்கணும் திருச்சபைக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பங்காளிகளாக பங்களிப்பவர்களாக அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் நம்ம தொடர்ந்து அவர்களுக்காக நம்ம ஜபிக்கணுன்றது நம்முடைய கடமை அது நீங்க சொன்ன மாதிரிதான் நீருக்கும் காற்றுக்கும் வந்து தடை போடவே முடியாது அந்த மாதிரிதான் துறவர வாழ்க்கையும் ஸோ அவங்களுக்கு எப்பவுமே எங்கேயுமே தடை போட முடியாது அவங்களுடைய இந்த இறை வாழ்க்கை அப்படின்றது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அவங்களுடைய சேவை இறை மக்களுக்கு தேவை அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவா வந்து தெரிய வச்சுட்டீங்க நீங்க இந்த ஒரு மகிழ்ச்சியோடவே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அது நம்மளுடைய முதல் கடிதம் வாசிப்போம் நார்வேல இருந்து வந்திருக்கு உலக தொடர்பு வாரம் பெரும் விருந்தாக அமைந்தது தந்தையே சிறப்பு நிகழ்ச்சிகள் அத்தனையும் முத்துக்கள் தேவையானதை தேவையான நிறத்தில் வழங்குவது மாத தொலைக்காட்சி அந்த வகையில் தற்கால சூழலுக்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் இருந்தன இந்நிகழ்ச்சிகளை தயாரித்த அத்தனை மண்டலங்களுக்கும் பங்கு பற்றி ஒத்துழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் அஞ்சாவது பாடல் சூப்பர் ஃபாதர் இறைவார்த்தையை தழுவிய பாடல் வரிகள் அற்புதம் தான் ஒரு சிறந்த பாடலாசிரியர் என்பதை ஃபாதர் கோபி வெளிப்படுத்தியிருக்கிறார் பாடலுக்கான மெட்டும் துடிப்பான உற்சாகமான இசையின் மூலம் தான் சிறந்த இசையமைப்பாளர் என்பதை பிரவீன் நிரூபித்துள்ளார் விவாகரம் நன்றாக பாடியுள்ளார் பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் வளலாக பஞ்ச பாண்டவர்களான நம்முடைய ஐந்து அருள் தந்தையர்களும் அவர்களோடு இணைந்த கலைஞர்களும் பாடல் வரிகளை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய இரண்டு ஆயர்களும் கலந்து கொண்டது சிறப்பாக இருந்தது பாடலுக்கு ஏற்ப காட்சி இருந்தது பச்சை பசையில் என்ற வயல்வெளியில் இயற்கை காட்சி பாடலுக்கு ரம்மியமாக இருந்ததோடு பாடலுக்கு இன்னும் மெருகூட்டியது தொலைதூரத்தில் இருந்தாலும் நானும் மண் வாசனையை உணரவும் நுகரவும் சுவைக்கவும் முடிந்தது தந்தையே இப்பாடலை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் இறைவன் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்சு தேவை இல்லை என்ற உணர்வை தந்து அதன் மூலம் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுகிறது இப்பாடலை எழுதி இசையமைத்து பாடி பங்கு பற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் மாதா தொலைக்காட்சி எக்ஸ்பிரஷன் கிங் ஃபாதர் அடைக்கலம் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுக்கள் இயக்குனர் தந்தையே தொடர்ந்து இது போன்ற பாடல்களை தர வேண்டும் அதுவும் விரைந்தே தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு கீப் யூ சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் பர்கன் நாதே அப்படின்னு நினச்சிருக்காங்க ஃபாதர் ப்ளீஸ் 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 டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்றது ஸ்பெஷலாகவே குறிப்பிட்டிருக்காங்க எஸ் அஞ்சாவது பாட்டெலாம் பாடி நாங்கள் கூட ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் இவங்க வந்து அப்படியே வந்து அதை ரசிச்சு ருசிச்சு ஒரு வரிகளாகவே எழுதிட்டாங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் இன்னும் சிறப்பாக நிறைய காரியங்கள் நம்ம செய்யணும் மக்களுக்காக செய்யணும் திருச்சபைக்காக இதை இன்னும் பெரிய லெவ வழியில் இதை கொண்டு போகணும் மக்களுக்கு இன்னும் சிறப்பாக நிறைய ஊழியங்கள் நடக்கணும் மக்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் அந்த நோக்கத்தில் தான் வந்து ஒவ்வொரு காரியம் செய்கிறோம் அந்த அதே மாதிரி அந்த பாடலும் சரி அதுக்கடுத்து இப்போ இன்னொரு பாடலும் வந்திருக்கு சூசை புறையை குறித்து ஃபார் அடைக்கிழமை எழுதி இசையமைத்த பாடல் அதுவும் நீங்கள் கேட்பீங்க அது இன்னொரு பக்கம் அது பூண்டி மாதா கோயில் பக்கத்தில் திருச்சியில் எடுக்கப்பட்டது அதில் ஆடின பிள்ளைங்கள் எல்லாமே வந்து காவிரி கலை தொடரவும் திருச்சியில் அந் அவங்களுடைய கலைக்குழு பிள்ளைங்க தான் அதில் எல்லாம் நடனமான்னு ஆடினாங்க அடுத்து விரைவாக நீங்கள் கேட்குற மாதிரி இன்னொரு பாடல் ரெடி இருக்குது வரும் சீக்கிரமாக வரும் நல்ல நல்ல பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம் அதனால் தயவுசெய்து அதை பாருங்கள் கேளுங்க ஃபாதர் உண்மையாகவே ஜாஸ்மின் அம்மா வந்து ரொம்ப மனநிறைவு அடைஞ்சிருப்பாங்க அவங்க வந்து எதிர்பார்த்து அந்த வார்த்தை எழுதியிருப்பாங்க தெரியல ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க எஸ் இன்னொன்று ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் மறுத கிடைத்து வாசிப்போம் ஈஸ்டர்லின் அப்படின்றவங்க திருநெல்வேலியிலேருந்து அமைச்சிருக்காங்க ஃபாதர் பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே ஈஸ்டர் அன்னைக்கு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க ஓ ஓகே ஓகே மரிய வாழ்க மாதா தொலைக்காட்சி அகில உலகில் உள்ள ஆன்மாக்களை மீட்பது மட்டுமே தனது முழு நோக்கமாக கொண்டு முழு மூச்சுடன் அன்பும் தாழ்ச்சியும் ததும்பி வழியும் முகத்தோடு மாதா தொலைக்காட்சியை தன் இதயமாக தன் சுவாசமாக இயக்கி கொண்டிருக்கும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் நீங்க ஒரு நொடி பொழுதுல கண் கலங்க வைக்கிறீங்க கடிதங்கள் குறித்து கலகலப்பாக கலந்துரையாடும் அன்பு சகோதரி கல்பனாவிற்கும் என் அன்பு கலந்த தாழ்மையான வணக்கம் அன்பு தந்தையே மாதா தொலைக்காட்சி மண்ணில் வாழும் மனிதர்களுக்கு கிடைத்த மகத்தான மாணிக்கம் என்றும் வாழும் ஆன்மாக்களை ஆண்டவரின் பாதத்தில் கொண்டு சேர்க்கும் பொக்கேஷம் மாதா தொலைக்காட்சியின் பணியாளர்கள் அனைவரும் இறைவன் எங்களுக்கு தந்த கேடையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இறையருளை அள்ளி அள்ளி பெறுகிறோம் அன்னை தொலைக்காட்சியின் மூலமாக எங்கள் இதயம் முழுமையாக அடிமையாகி போனது மாதா தொலைக்காட்சியின் வசம் இறைவன் எங்களுக்கு தந்த பெரும் வரம் மாதா தொலைக்காட்சி மாதா தொலைக்காட்சி இருக்கும்போது துன்பமோ துயரமோ எங்களுக்கு இல்லை விவிலியம் தொடர்பான புது புது நிகழ்ச்சிகள் இன்னும் புது பொலிவு தந்தையே மாதா தொலைக்காட்சியை தந்து எங்களை மகிழ்விக்கும் தந்தையே நீங்கள் உண்மையிலேயே மண்ணில் பிறந்த மாணிக்கம்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனின் அருள் மழையில் நனைந்து கொண்டிருக்கும் நாங்கள் எந்த நிகழ்ச்சியை பாராட்டுவது எல்லா நிகழ்ச்சிகளும் அருமையிலும் அருமை அதுவே மாதா தொலைக்காட்சிக்கு தனி பெருமை எல்லா நிகழ்ச்சிகளுமே ஆன்மாவுக்கு அற்புதம் மருந்து அதை அயராத தந்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் அன்னை எங்களுக்கு தந்த அன்பு பரிசு வாழ்க மாதா டிவி வையம் போற்ற வாழ்க ஆன்ம தூய்மை பெற வாழ்க ஒளி வாழ்வு பெற வாழ்க உலக முடியும் வரை வாழ்க உலகின் எத்திசையும் உன் புகழ் ஓங்குக வாழ்க வாழ்க மாதா டிவி மாசற்ற தாய்மறி டிவி அன்னை மரியே வாழ்க நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரி ஈஸ்ரலின் அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க ஈஸ்ரலீனுடைய முதல் கடிதம் அப்படின்னு நினைக்கிற ஃபாதர் எஸ் உங்களுடைய அன்பு சகோதரின்னு முடிச்சிருக்காங்க நான் படிக்கிறப்போ நானே விட்டேன் ஏன்னா எனக்கு கண் கலங்குச்சு அந்த வார்த்தைகளை கேட்குறப்போ எப்படி எந்த அளவுக்கு வந்து மாத தொலைக்காட்சியை பார்க்குறாங்க நாங்கள் இதில் பணி செய்கிறோன்றப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர் நீங்கள் சொல்லுங்க அதாவது என்னன்னா இந்த மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு காரியம் இதில் வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து இவ்வளவு நிறைவாக அன்பு செய்வதனால அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் வந்து மாதா தொலைக்காட்சி எல்லாம் நம்ம தலையில சுமந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நம்ம மேலே ரொம்ப அதீத அன்பு நினைக்கிறேன் ஈஸ்டர்லின் சகோதரிக்கு அதனால நம்ம ரொம்ப உயர்வாக சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஏன்னா ரொம்ப நம்ம எல்லாருமே சகோதரிக்கு நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பேர் சேர்ந்து உழைக்கின்ற ஒரு தளம் தளம் இதில் வந்து நம்ம எவ்வளோ பேர் என்ன தான் உழைச்சாலும் இதில் கடவுளுடைய கரம் இதில் வந்து நிலைத்து நிற்குது அவருடைய வழி நடத்துதல் ஆவியாருடைய அந்த ஆற்றல் அன்னை மரியாதைய பரிந்துரை இவ்வளவும் இதில் இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாரும் இதை இது உங்க உங்களுடைய ஆன்மாவோடு உங்களுடைய உயிரோடு அது கலந்திருப்பதற்கு காரணம் இது கடவுளுடைய வல்லமையால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை அதுதான் உண்மையிலும் உண்மை இதில் வந்து நாங்கள் பெருமை பாராட்டி கொள்வதிலே எந்த விதத்திலும் நியாயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் உங்களுடைய அன்பை நான் பணிந்து தாழ் பணிந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா அவ்வளோ வந்து நீங்கள் எங்களை மேலெலாம் அன்பு வச்சுருக்கிறீங்க பாசம் வச்சுருக்கிறீங்க அதை இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் எழுதுறீங்க என்று சொல்லி சொன்னால் அந்தளவுக்கு எங்களை மதிக்கிறீங்க அன்பு செய்வீங்க அதனால் இஸ்ரலின் உங்களுக்கு என்னது மனம் நிறைந்த நன்றி பாராட்டு உங்களுடைய மனசு ரொம்ப பெருசு நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதனால்தான் வந்து எல்லாரையும் பா மற்றவங்களை பாராட்டணும்னு நினைக்கிறதே வந்து அதுவே ஒரு பெரிய அது அதாவது நீங்கள் வந்து எல்லாரையும் இந்த சொல்லுவாங்க இல்லையா மன்னிப்பு கேட்குற வந்து மனுஷன் மனுஷனா மன்னிக்கிறவன் வந்து கடவுள் மனுஷன் ஏன்னா அந்த மன்னிப்பு நான் கேட்கணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய அதுக்கு ஒரு பெரிய மனசு என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லணும்னா அது சும்மா ஏன்னா மக்கள் என்னோட நம்மளே சொல்கிறாங்க நம்ம செத்த பிறகு கூட பல மணி நேரம் அந்த ஈகோ நம்மளே விட்டு போகலாம் நம்மளுடைய அந்த சுயநலம் கௌரவம் ஆணவம் இந்த மாதிரியான காரியங்கள் செத்த பிறகு கூட பல மணி நேரம் நம்ம உடம்புலேயே இருக்கும் அவ்வளவு ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஆணவமும் அகங்காரமும் தன்னலமும் சுயநலமும் வந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அதெல்லாம் வந்து தூக்கி குப்பையில் போட்டுட்டு என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்குறான் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய விஷயம் அதே நேரத்தில் நீ மன்னிச்சிட்டேன் நீ சந்தோஷமா இரு தைரியமாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறான் பாருங்க அவன் அதுக்கு மேலே பெரியவன் இல்லையா

என்ன ஒரு நீட்டா நாங்க பாருங்க இங்க பாருங்க ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் உங்களுடைய லட்டருக்கு ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமான ஒரு இவங்க ஒண்ணு டீச்சரா இருக்கணும் இல்ல வந்து ஒரு நல்ல படிப்பாளியா இருக்கணும் கண்டிப்பா அடுத்த கடிதம் அவங்க எழுதுவாங்க ஃபாதர் அதுல கண்டிப்பா ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அவங்க யார் அப்படின்னு சொல்றது இருந்தாலும் ரொம்ப நன்றி அம்மா இந்த கடிதம் நீங்க எழுதி அனுப்புறதுக்கு தொடர்ந்து உங்களுடைய கடிதத்தை எங்களுக்கு எழுதி கொண்டே இருங்கள் அப்படின்ற ஒரு மன நிறைவோட நம்ம அடுத்த கடிதம் வாசிப்போம் ஃபாதர் இவங்க வந்து லூர்திராஜ் இசபில்லா அப்படின்றவங்க திருப்பூர்ல இருந்து எழுதியிருக்காங்க அன்பும் அருளும் பாசமும் நேசமும் கொண்ட அன்பு தந்தை டேவிட் சாமி அவர்களுக்கு எங்கள் அன்பான ஸ்தோத்திரங்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் குருக்கள் சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஒளிபரப்பிய ஆண்டவர் அருள் செல்வன் ராயப்பன் அவர்களின் ஆண்டவர் அபிஷேகம் விழா மிக மிக அருமையாக இருந்தது தந்தையே இது மிகவும் மாதா தொலைக்காட்சியில் அருமையாக ஒளிபரப்பப்பட்டது ஆண்டவர் தனது நன்றி உரையில் உரையாற்றும் போது நாங்கள் நினைத்தோம் ஒரு மெழுகவர்த்தியில் சுடர்விட எத்தனை துளிகள் சிந்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை சிலிர்க்க வைத்தது அந்த வார்த்தை விழாவில் என்னடா மாதா டிவியின் மன்னர்களை காணவில்லையே என ஏங்கிய போது அடுத்து வந்த மெட்டு பாட்டு குட் சூப்பர் தந்தையே அஞ்சாதே அஞ்சாதே கருவில் அழித்தவர் உமோடு இருக்கிறார் ஐந்து குருக்களும் அசத்தினார்கள் கேமரா மிக 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 அருமை திருப்பூர்லேருந்து இதனை அவங்க பார்த்து ரசித்தோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காரு தங்கள் அன்புள்ள திருப்பூர் லூர்திராஜ் இசவில்லா

அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அன்பு ரொம்ப ரொம்ப ஒரு மானசீகமான ஒரு உண்மையான நான் ஏற்கனவே சொல்ல காதலித்து பார் உன் கையெழுத்து அழகாய் மாறும்னு சொல்லிட்டு கவிஞர் பே கவி பேரரசு சொல்லியிருக்கிறாரு அப்போது அது ஏன்னா ஒவ்வொரு சில விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அன்பு நம்ம இப்போ ச நம்ம ரொம்ப நாள் அப்பா அம்மா நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ ரொம்ப தூர தேசத்தில் இருக்கோம் நம்ம அம்மாவை அப்பாவை பார்க்கணுன்ட்டு வரும்போது ஒரு அன் அந்த அந்த ஒரு ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த 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 அன்பு இல்லை நம்ம ரொம்ப தூர தேசத்தில் இருக்கிறோம் என் மனைவி என் பிள்ளைகளை பார்க்குறமும் ரொம்ப காலமாக இயங்கிட்டு இருக்கிறோம் சொல்லி அந்த அன்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய தன்மை பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு அப்பு அழுக்கும் இருக்காது இதையெல்லாம் கடந்தது தான் கடவுளுடைய அன்பு இதெல்லாம் வந்து என்ன நம்ம சொன்னாலும் அவருடைய அன்பு அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு மலையில் வந்து ஒரு பெரிய வாக்குத்தத்தை வந்து உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் நீங்கள் என் ம மக்கள் நான் உங்கள் கடவுள் நம்ம பல நேரங்களை கடவுளை விட்டுட்டு ஓடிடுறோம் நம்ம சுயநலத்தினால பாவ வாழ்க்கையினால நம்முடைய அடி கீழ்ப்படியா தன்மையினால வளையாக்காலத்தினால் வந்து ஓடிடுறோம் ஆனால் ஆண்டவர் வந்து நான் கடவுள் நான் உங்கள் கடவுள்ன்றது வந்து எப்பொழுதுமே மாற்றாமல் அவர் அப்படியே தான் இருக்கிறார் ஏன்னா அப்படி அதுதான் அவருடைய அன்பு அதனால தான் வந்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது நான் உங்களை அன்பு செஞ்சது மாதிரி பழைய கட்டளையில் வந்து நீ உன்னை அன்பு செய்ய உன் அழை உன் அயலானே அன்பு செஞ்சு சொல்லிட்டு இருக்குது ஆனால் ஆண்டோர் தெரியும்டா உன் அன்பில் வந்து எப்பவுமே வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் பட் நான் உன்னை அன்பு செஞ்சது மாதிரி தட் இஸ் த அல்டிமேட் இப்போ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா அளவுக்கு நம்மளை வந்து அன்பு செய்கிறாங்க இந்த மக்கள் திருப்பூரில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கேமரால அந்த இதில் தேடி இருப்பாங்க எங்கடா இந்த ஃபாதர்ஸை காணோம் எங்கள் அடைக்கல ஃபாதர் காணும் எங்கள் ஆல்பர்ட்டை காணும் எங்க கோபியை காணும் எங்க ஜாக்கானா எங்க டேவிட்டை காணா அப்படின்னு தேடி இருப்பாங்க ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே நாங்க இந்த ஸ்கிரீன் எல்லாருமே வந்து பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நான் அவங்கள வேலை செய்யறேன்னு அவங்க கூட நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அதனால் முன்னாடி நம்ம யாருமே வரல அப்போ அந்த பாடல்ல வந்த உடனே அவங்களுக்கு ஆஹ் வந்துட்டாங்க ஏன் வந்துட்டாங்க ஒரு உற்சாகம் எஸ் எனக்கு வந்து கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்தது சொன்ன மாதிரி என்ன பொறாமை எங்களுக்கு அப்படின்னா எங்கேயோ திருப்பூர்ல ஒரு ஓரத்தில் இருக்கவங்க வந்து ஐந்து ஃபாதர்கள் வரவில்லையே காணவில்லையே நீங்குகிறார்கள் அருகில் இருக்கும் எங்களுடைய தந்தைகளை பல நேரங்களில் நான் காலம் போகிறேன் அப்படின்ற ஒரு சின்ன இயக்கம் தான் ஒரு சின்ன இவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே ஜபிக்கிறோம் தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக ஜபிங்க எல்லா நிகழ்ச்சியும் பாருங்க மற்றவங்களையும் உற்சாகப்படுத்துங்க என்னாலும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தில் நம்ம அத்தனை பேரும் அங்கத்தினரா யூ பதிரம் அடுத்துக்கிட்டு வாசிப்போம் ஆ அண்ணாச்சி உங்களுக்கு என்னாச்சு கொஞ்ச நாளா கடிதமே வரலையே அதை நம்ம அண்ணா ஆமா ஆமாம் இருந்து இப்போ ஆனால் இங்க வந்திருக்காரு அதனால தான் நமக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு அதை நம்ம வாசிக்கலாம் நமது அன்பு மாதா டிவிக்கு என் பணிவான வாழ்த்தும் ஜபமும் நான் அதிக நாள் கழித்து இந்த லெட்டர் எழுதுகிறேன் எஸ் எங்களுக்கு தெரியும் தந்தையே இந்த லட்டரை நான் ஊரில் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்து தான் எழுதுகிறேன் இப்போது பதினைந்து நாள் குடும்பத்தோடு இருக்க பத்து நாள் கடையை அடைத்து விட்டு வந்துள்ளேன் தந்தையே நான் மும்பையில் மொபைல் வழியாக எப்போதும் தினசரி காலை ஆறு மணி திருப்பலி கடவுள் வணக்கம் அன்றாட உணவு பதினோரு மணி ஆராதனை நலமா நீங்கள் நலமா வந்ததும் தந்ததும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு பதினைந்து மணியில் திருப்பலி கண்டிப்பாக கலந்து கொண்டு ஆண்டவிற்கு ஏற்றபடி நானும் நடந்து கொள்வேன் தந்தையே கல்பனா சகோதரி அவர்களே நமது மாதா டிவி எனக்கு ஒரு பைபிள் மாதிரி ஓ என்கிட்ட சொல்றீங்களா சரி சரி கல்பனா சகோதரியே நமது மாதா தொலைக்காட்சி வந்து ஒரு பைபிள் மாதிரி அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார் வதர் அவர் நான் மாதா டிவி வைக்கும்போது சேனல் வரவில்லை என்றால் எனக்கு வேற ஒரு வேலையும் ஓடாது தந்தையே வந்த பிறகுதான் எனக்கு மனசு ஆனந்தமாக இருக்கும் மாதா டிவி இல்லை என்றால் எனக்கு மொபைலில் நெட் சிஸ்டமே தேவையில்லை மாதா டிவிக்காக இன்டர்நெட் சார்ஜ் ரீசார்ஜ் செய்து வருகிறேன் மாதம் மாதம் என்னுடைய சிறு காணிக்கை ஆறு வருடமாக தொடர்ந்து செலுத்தி மாதா டிவி வழியாக என் நற்செய்தியை பரப்பி வருகிறேன் தந்தையே என் சிறு காணிக்கை ஆண்டவரின் உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொன்னது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு இன்று நமது மாதா டிவி வழியாக உலகெங்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு என் செயல் இருக்கிறது என்று மனதுக்குள் நினைத்து சந்தோஷம் அடைந்து கொண்டேன் தந்தையே மாதா டிவியில் பணியாற்றும் அனைவர் சுகமரிய ஆவல் அனைவருக்கும் என் வாழ்த்தும் ஜெபமும் ஃபாதர் கோபி இமானுவேல் அவர்கள் மறைவுரை எனக்கு அதிகமாக பிடிக்கும் அவர்களிடமும் நலமா நீங்க நலமா நலமா ஃபாதர் அடைக்கலம் அவர்களிடம் கேட்டதாகவும் சொல்லுங்கள் குறிப்பாக இப்போது நலமா நீங்க நலமா நிகழ்ச்சி வீடியோ வழியாக நீங்கள் நலமா என்று கேட்கும்போது போது நேர்கள் நலம் என்று பதில் சொல்லும் நிகழ்ச்சி சூப்பர் தந்தையே இன்னும் அதிகமாக இப்படி புது பொலிவுடன் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய என்னுடைய வாழ்த்தும் ஜெபமும் மேலும் மாதா டிவிக்கு காணிக்கை செலுத்தும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது கூடான கோடி நன்றியும் வாழ்த்தும் எஸ் அவருடைய காணிக்கையும் கீழே வந்து குறிப்பிட்டு எழுதிருக்காரு அனுப்பிச்சிருக்கேன் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு நீங்க எப்பவுமே ஸ்வீட் அண்ட் கியூட் தான் எங்க கூட பேசுகிற மாதிரியே இருக்கு உங்களுடைய கடிதம் வாசிக்கிறப்போ இல்லை ஃபாதர் மும்பையில் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு தெரியல நான் அவருடைய கடிதங்கள் எல்லாமே கடையிலேருந்து இருந்து தான் வந்து எழுதுவாங்க கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டே அப்படியே ரெண்டு ரெண்டு வரியா நாலு வரியாக எழுதி எழுதி ஸோ அதில் வந்து மல்லிகை இது இது மல்லி வாசம் இருக்கும் மிளகாப்பொடி வாச சீரகம் சோம்பு கசகச எல்லா ஸ்மெல்லும் அதில் இருக்கும் அது கலந்து அது மக அந்த கடிதமே வந்து அப்படியே அவ்வளோ என்ன சொல்கிறது ரொம்ப ஹெவியாக வெயிட்டாக வெயிட்டாக இருக்கும் அதனால் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் கடிதத்தை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ரொம்ப நிறைவான ஒரு மகிழ்ச்சி நல்லா இருங்க வீட்டில் எல்லோரையும் ரொம்ப விசாரிச்சோன்னு சொல்லுங்கள் பத்திரமா இருங்க மும்பையில்லாம் வந்து இடையில நிறைய அந்த தொற்று இருந்ததாக சொல்லி சொல்கிறாங்க நிறைய மழை நிறைய பாதி பண்ணுறாங்க அதனால் நீங்கள் பத்திரமா இருக்கணும் உங்களுடைய கடை வியாபாரம் எல்லாம் நல்லா போகணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் சந்தோஷமாக நல்லா இருங்க கவர் பேசிய எஸ் ஃபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அண்ணாச்சி கண்டிப்பாக இந்த வாரம் நிறைவில் வந்து பார்த்தீங்கன்னா மன நிறைவோடு இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் இருக்கேன் ஃபாதர்க்கும் சேம் அதே ஃபீல் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைவோடவே நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்வோம் உங்களுடைய சீரிய ஜபத்தோடு அன்புக்குரிய நேதை உங்களுடைய கடிதங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற உங்களுடைய உணர்வு பூணவுமான அந்த அனுபவங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப 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 எப்படி என்னால் அது வார்த்தையில் வார்த்தையில் நம்மளால் அதை சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு அனுபவம் அதை நம்ம உள் உள்ளத்தோடு ஆன்மாவோடு அந்த எல்லாம் கலந்து விடுகிறது ஏன்னா நீங்களும் அப்படி தான் வந்து அனுபவித்து எழுதுறீங்க அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி அதனால் நன்றின்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நின்ற மாட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய ஒவ்வொரு ஜபத்துலேயும் எங்களுடைய திருப்பள்ளியிலையும் ஆராதனையின் ஜபமாலேயும் உங்களை ஒவ்வொருவரும் நினச்சி நாங்கள் ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க அதனால் ஒவ்வொரு இனிய இதயமும் மற்றவர்கள்ட மாதத்தில் காட்சி பார்க்க சொல்லி சொல்லுங்கள் ஜெபிக்க சொல்லுங்கள் அவங்களால் குறைஞ்ச ஒரு 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 தொகையை ஒரு நூறுபாயாவது மாதம் இதனுடைய பயணி பணிகளுக்காக நீங்கள் அனுப்புவதற்கு முயற்சி எடுங்க கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு இருக்க அவங்களுக்கான நாங்கள் வைக்கிறோம் கண்களை மூடி மன்றாடுவோம் எங்கள் அன்பை உருவானிய சான்றவரை இது வந்து நாட்களிலே முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் குறிப்பாக வருகின்ற மாதத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிகளை கல்லூரிகளை திறந்து அவர்களை மீண்டும் படிப்புக்கு வர வைக்கலாம் என்று அரசு திட்டமிடுவதாக கேள்விப்படுகிறோம் செய்திகளில் அறிந்து கொண்டிருக்கிறோம் அரசு எடுக்கின்ற இந்த முயற்சியை நீர் ஆசிரியும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வரவும் அவர்கள் படித்து வாழ்க்கையை ஒளிமயமாக அமைத்து கொள்ளவும் நீரே அவர்களுக்கு துணை வரும்படியாக காரணம் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு அவர்கள் செல்வதன் வழியாக மட்டுமே அவருடைய வாழ்க்கை உயர்ந்தோங்க வழிவகுக்க முடியும் என்பதை பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆவலாய் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் எந்த தீங்கும் அணுகாது இந்த தொற்று வியாதி எல்லாம் அவர்களை பாதிக்காது மக்களும் அரசும் இணைந்து செயல்படுகின்ற இந்த வழிகளிலே பள்ளிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் நிர்வாகங்களையும் நீர் ஆசிர்வதியும் தொடர்ந்து நீர் அவர்களோடு இருக்கும் பிள்ளைகளை நீ ஆசிர்வதித்து அவர்களை எந்த தீங்கும் அணுகாது அவளை வழிநடத்தும்படியா மிகுந்து கேட்கிறோம் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கிய தாயே முது பிள்ளைகள் இவர்களுக்காய் தொடர்ந்து பறிந்து அம்மா என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அவள் ஃபாதர் ஒரு குடும்பத்தில் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் இருப்பது அன்பு மட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்பை மாதா தொலைக்காட்சி என்னும் குடும்பத்தின் வழியாக நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள் கல்பனா அன்பு நெஞ்சங்களே மாதா தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இதயபூர்வமான உறவை ஏற்படுத்தி கொண்டிருப்பது இந்த கடிதங்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறவாதீர்கள் தொடர்ந்து உங்கள் கடித கருத்துக்களை வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி நூற்றி ஐம்பது லஸ்கோயில் சாலை மயிலாப்பூர் பிரச்சனை நான்கு என்ற முகவரிக்கும் மேலும் வாட்ஸ்அப் வழியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கடிதங்கள் தந்த உற்சாகத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கல்பனா மற்றும் அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க